ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில வந்து பயங்கரமா கட்டி பிறந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஆக்ஷன் படங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்துல தலைவராகவும் இருந்தார் அதை தொடர்ந்து வந்து சினிமாவை குவிட் பண்ணிட்டு முழு நேர அரசியல்வாதியாகவும் களமிறங்கினாரு தேமுதிகிற பேர்ல கட்சி ஆரம்பிச்சு தலைவராகவும் வழி நடத்தி வந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்து எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தார் ஸோ இப்போ வரைக்கும் அவருடைய கட்சி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உலக அளவில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி வர நிலையில கேப்டன் வீட்டில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா வந்து எப்போவுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்களை எப்போவுமே மதிக்கிறதுல என்னைக்குமே தவற மாட்டார் அப்படி ஒரு விசேஷம் தான் இப்போ நடந்திருக்கு என்ன அப்படின்னா தேமுதிக தொண்டர் அவங்களுடைய வீட்டு கல்யாணம் வந்து கேப்டன் வீட்டில் ரொம்பவே ஏழிமையாக நடந்துருக்குது ஸோ பொன்னை மாப்பிளையும் கேப்டன் அவர்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருக்காங்க அங்கே அழைச்சிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கேப்டன் முன்னிலையில் வந்து கல்யாணம் நடந்திருக்குது முக்கியமாக பொண்ணு மாப்பிளை ரெண்டு பேருமே மாஸ்க் அணிஞ்சிருக்காங்க கேப்டனும் கேப்டன் அவர்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்துமே வந்து மாஸ்க் அணிஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சிருக்காங்க யாருமே கூட்டம் எதுவுமே கூடாமல் ரொம்பவே எளிமையாக நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மணிக்கு வந்து கேப்டன் குடும்பத்தோட வெளியில் நின்று மருத்துவர்களுக்கு வந்து கையும் தட்டி இருக்காரு ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாமே ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது முக்கியமாக கேப்டனுடைய ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இந்த வீடியோக்கள் ரொம்பவே பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டு வருது ஸோ மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே நல்ல மனசு கொண்டவர் கேப்டன் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு வராங்க ஸோ இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றி தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்